நேத்து களை எடுக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் காசு கொடுக்க போயிருந்தேன். அந்த சிவப்பு கொடி கோவால வந்துட்டான். காத்தாய் மக கண்ணு பிள்ளைக்கு காரூவா குறைச்சு கொடுத்தேன்னு சண்டைக்கு வந்துட்டான். அப்புறம் போடா, பண்ணைக்கு அவளையும் தெரியும், அவ காத்தாடையும் தெரியும், ஒரு போடு போட்டு விரட்டி அனுப்பிட்டேன். கோவணத்துக்கே வழியே காணமா, இவனுக்கு கொடி பிடிக்க போறானுங்களா வெட்டி பயலுங்க. அண்டே அண்டே, என்னடா எச்சு போய் ஒடியாடுற? வயல்ல கிணறு தோன்றப்போ பூதம் கிளம்பிடுச்சா? இல்ல அண்டே, புதையல். புதையலா? அதிர்ஷ்டம் தான். பாலத்து ஜோசி அப்பவே சொன்னானே, இந்த ஓரையில உங்களுக்கு ரெண்டு புதையல் கிடைக்கும்னு. ஒண்ணு இப்ப கிடைச்சிடுச்சு, அடுத்து நாலு பேர் தூக்கிட்டு போற மாதிரி பெருசா தான் கிடைக்க போகுது. என்னங்கடா உண்மையிலேயே ஒரு பானதா கிளம்பிச்சுதா? உங்க முப்பாட்டினார் முருகேச கவுண்டர் உங்களுக்காக புதைச்சு வச்சதா இருக்கும். எல்லாமே தங்க என்னமா ஜொலிக்குது. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பிடிக்காது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். உண்மை உண்மை. இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் இன்னைக்கு கூலிய சில்லறையா மாத்தி கொண்டாந்துருக்கேன். கணக்கு பானை தூக்கு. மண்ணுக்கு கீழே இருக்கிற சொத்தெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். போலீஸ் வர்ற வரைக்கும் இந்த பானைய யாரையும் தொட விட மாட்டேன். ஏய் கணக்கு, துண்ட போட்டு மூடி தூக்கிட்டு போ. இங்க எவன் என்ன பேசுறான் நான் பாக்குறேன். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க இந்த மாதிரி கேள்வியை கேட்டு கேட்டுதான் நியாயம் கேட்க போறவங்களை கூட கேட்க விடாம தடுத்து போறீங்க. உழைச்சு உழைச்சு முதுகுல கூணு விழலாம், தப்பு இல்ல. ஆனா கோலத்தனத்தால முதுகு வளைஞ்சிடப்படாது. உங்களை யாரு வேலைக்கு போக சொன்னா? வேலைக்கு போறதும் இல்லாம நூறு வம்ப வேற விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க. சரி சரி, என் துண்டை எடுத்துட்டு வா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பிராதி கொடுத்துட்டு வர்றேன். நெருப்பு வைக்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னேன்னு சொல்லு. வரக்குமா வீட்டுல பந்தோ சாரு. வெளியூர் போயிருந்தாரு குடும்பத்தோட கூட்டுவாங்க. அவங்களை ஒண்ணு செஞ்சாதீங்க.
நீ காலில் விழுகிற அளவுக்கு அந்த காலுக்கு சொந்த காரணத்துக்கு யோக்கியது கிடையாது. இவங்களுக்கு உழைச்சு உழைச்சு நம்ம மண்ணா போகிறத விட இவங்களை எதிர்த்து நின்று மண்ணா போறதுல தப்பு இல்ல தங்கம். இவங்களுக்கு உழைச்சு உழைச்சு சித்தம்ங்கிறது என்னோட போகட்டும், ஆனா இவங்களை எதிர்த்து நின்னுங்கிற பெருமையாவது நம்ம பிள்ளைகளுக்கு மிஞ்சிட்டு தங்கம். ஐயா ரொம்ப கோபமா இருக்கிறாருட. கூட்டிகிட்டு வர சொன்னா நீ நடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கிற. என்னடா வீட்டுக்கு அதை உடைச்சு உங்க அப்பனை யாத்திரைய தெருவுல நாய் எழுத்து போற மாதிரி போறாங்கண்ணே. நம்ம வயல்ல ரெண்டு பேரையும் கட்டி வச்சு கொளுத்திட்டாங்களா? உமையா தூங்கிக்கிட்டு இருந்த புலிய தொட்டி எழுப்பிட்டான் பெரிய பண்ண. அவன் வச்ச நெருப்பு நம்ம குடும்பத்தை மட்டும் எரிக்கலடா, அவன் பரம்பரையவே எரிச்சு பஸ்பமாக்க போகுதுப்பா. அந்த நாளும் தொடர்ந்து இல்லன்னு பொழுது முடிஞ்சா பொங்கல் முதல் காலாஞ்சி வாங்க. அந்த பெரிய பண்ண அவ கைக்கூலிகளோட கட்டாயம் வருவான். அம்மன் மேல சத்தியமா சொல்றேன், நான் நினைச்சத சாதிக்காம விட போறதில்லை. வெற்றிங்கிற வார்த்தையை தவிர என் வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்க போறதில்லை. இது சத்தியம்டா.
குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டா. நிறைய போலீஸ் உன பிடிக்கிறதுக்காக வராங்களாம். சீக்கிரம் இங்க போயிடியா. சொன்னோம், எனக்கு என்னமா தேவைப்பட்டா நான் உனக்கு சொல்லி அனுப்புறேன். பெயர் மம்பட்டியா, வயது 24, ஊர் மலையூர் கிராமம். இவன் தந்தை சின்னச்சாமியையும் இவன் தாய் தங்கத்தையும் மலையூர் பெரிய பண்ணை சுந்தரலிங்கம் பழி உணர்ச்சி காரணமாக வயலில் கட்டி நெருப்பு வைத்து விட்டான். அந்த வேரியில் சுந்தரலிங்கத்தையும் அவன் தாய் தந்தை மரணத்திற்கு காரணமாக இருந்த 9 பெயர்களையும் கோயில் பொங்கல் திருவிழாவில் ஈவிரக்கமின்றி வெட்டி கொண்டிருக்கிறான். பெயர் ஊமையன், வயது 22, ஊர் மலையூர் கிராமம். இவன் மம்பட்டியானின் உடன் பிறந்த தம்பி. இவன் கொலை செய்ய காரணமும் பழி உணர்ச்சிதான். அண்ணனின் சொல் தட்டாத தம்பி. பெயர் கோயில்ராஜ், வயது 23, ஊர் மலையூர் கிராமம். இவனுக்கு சொந்தமான நிலங்களை பண்ணையார் வஞ்சமாக எழுதி வாங்கிக் கொண்டு விட்டான். இவனுக்கும் சில தீவிரவாதிகளுக்கும் தொடர்புண்டு. முன் சொல்லப்பட்ட காரணங்களுக்காக பண்ணையாரை பழிவாங்க நாளை தேடிக்கொண்டிருந்தவன் இவன் மம்மட்டியானுடன் சேர இதுதான் காரணம். பெயர் காளையன், வயது 24, ஊர் மலையூர் கிராமம். இவன் மம்பட்டியானின் தோழன். பெயர் முத்து, வயது 26. இவனுடைய தங்கை பெரியவனை கெடுத்து விட்டதால் இவன் தங்கை இறந்து விட்டாள்.
இந்த காரணத்திற்காக பண்ணையாரை பழிவாங்க நாள் தேடிக் கொண்டிருந்தவர். காட்டுக்குள்ள தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த விலங்குகள் கிராமத்துக்குள்ள எந்த நிமிஷத்துல பாயும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இவங்க இருக்கிற இடத்த பத்தி உங்களுக்கு ஏதாவது துப்பு கிடைச்சதா? அந்த கிராமத்துக்குள்ளேயே அவரோட நடமாட்டம் அதிகமா இருக்கு. அவன் இருக்கிற இடத்த பற்றி யாரும் துப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த கிராமத்து மக்களுக்கு எல்லா உதவியும் செய்யறானா? அப்படி யாராவது துப்பு கொடுத்தா ஒருவேளை அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படும் பயப்படுறாங்களா? இல்ல சார், பயத்தினாலே இல்ல, அவன் ஒரு கடவுளாவே நினைக்கிறாங்க. இஸ் இட்? உங்களை யாரையாவது டிப்ளீட் பண்றதை விட இந்த கேஸ நானே பர்சனலா எடுத்துக்கலாம் இருக்கேன். அதனால இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர் குமார், நாம உடனே அந்த கிராமத்துக்கு போறோம், வேண்டிய ஏற்பாடு பண்ணு. ஓகே? எஸ் சார். லெட்ஸ் கோ. அண்ணே, பெரிய பண்ண நிமிந்து பாக்குறதுக்குள்ள அவன் தலையை பொலி போட்டுட்டேன். அவன் பயந்து அழுகிறதுக்கு கூட அவகாசம் கொடுக்கல. நம்ம அப்பா அப்பால எரிச்ச மண்ணு சூடு ஆடுறதுக்குள்ள அவன் உடம்பு சூடு அடங்கி போச்சு. இனிமே ஏழைங்களுக்கு அநியாயம் பண்றவங்க கணக்கு மட்டும் நம்ம கையில இருக்கு. அவங்க கணக்கையும் தீர்க்கணும், அப்பத்தான் வெறி அடங்கும். அவங்கள மட்டும் இல்லடா, அக்கிரமம் பண்ற அவ்வளவு பணக்காரங்களை நாம மன்னிக்க கூடாது. நாம நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கும் பூர்ஜனங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் உடனடி ஆயுதங்களை தேடி ஆகணும். வாழ்வோ சாவோ நாம இனிமே ஒன்னாதான் இருக்கணும். ஒருத்தன் ஒருத்த காட்டி கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. நாம எல்லாரும் ஒண்ணுங்கிறதுக்கு அடையாளமா உங்க கையில உள்ள சூல மாதிரியே நாங்க எல்லாரும் பச்சை குத்திக்குவோம். இனிமே நாம நமக்குள்ளேயே ஒரு உலகத்தை படைச்சுக்கலாம். இருக்கிற வரைக்கும் இனிமே எங்களுக்கு எல்லாமே நீதானே. நம்ம துரத்துறவங்க துரத்திக்கிட்டே இருக்கட்டும், நாம களைச்சு போற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்போம். இனிமே இதுதான்டா நம்ம தலைவிதி. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டு சமமாக்குறதா மம்மட்டியோட வேலை. இல்ல, இனிமே இந்த மம்பட்டியான அதை தான் செய்ய போறான். நாம உயிரோடு இருக்கிற வரைக்கும் இருக்கிறவங்கள்ட்ட இந்த பறிச்சு இல்லாதவங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். இனிமே நமக்கு எல்லாம் என்னடா வேண்டி கிடக்கு? இந்த உலகத்துல நமக்கு தேவை 6 அடி நிலம். அதை கொடுக்க முடியாதுன்னு எந்த கொம்பனாலையும் சொல்ல முடியாது. என்ன பண்ண வீட்டுல போய் விளக்கு கொடுத்து சின்ன பொண்ணு, உங்க தகுதிக்கு இது தகாது. இப்ப ஏன் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலையுமே விழுந்தாருங்க? வர்ற நான் விழுந்தனா வேணுண்டா? எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண, இந்த பக்கம் காத்து வாங்கலான்னு பாத்து போங்க. காத்து கருப்பு அடிச்சிருப்பாங்க. அரியோடு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி பாப்போம். பெருக்குறியா? பெருக்கு பெருக்கு என்ன வச்சுக்க? என்ன அது? உனக்குத்தான் ஒரு இனிப்பு தான். இதை ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்தனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா, அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல சொன்னோம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோம்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொன்னோம் எதுக்கு? இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல, உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, போயில்ல நானா அண்ணன்? நீயே சொல்லு, நீ தான் ஆடின. ஆனா எனக்கு கிரி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு? இதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ண, ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமா தானே? நீ போய் உள்ள
கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொரணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டேன், வர்றேன். யார் கர்ணம்? கர்ணமும் நான் தாங்க, சகலமும் நான் தாங்க, சகலத்துக்கு நான் தாங்க. என் பேரு சீனா தானா? இந்த ஊரு புது பண்ண, உங்களை பத்தி இவங்க சொல்லி வச்சிருக்கேன் சார். மம்பட்டியான பத்தி அவன் எங்க இருக்காங்கிற விஷயம் யாருக்காவது தெரிஞ்சா என்கிட்ட சொல்லலாம். காட்டி கொடுக்க கூடாதுன்னு ஆம்பளைங்க பொம்பளைச்சிங்க அத்தனை பேரும் கட்டுக்கோப்பா இருக்காங்க சார். அது நடக்காது. மம்பட்டியான உயிரோடவோ பணமாகவோ கொண்டு போற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், மம்பட்டியான் உங்களுக்கு உதவுறது கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி. இந்த கிராமத்துல 9 பேரை கொன்னவன் ஏதாவது ஒரு காரணத்துக்காக நாளைக்கு உங்களை ஒருவனு கொல்ல மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? உங்கள சில பேர் அவனுக்கு உழவு சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதையும் அவங்கிட்ட தெளிவா சொல்லிடுங்க. எவ்வளவு நாள் தலைமறைவா இருந்தாலும் அவனை நான் பிடிக்காம விட போறதில்லை. இதனுடைய முடிவு நானா அவனாங்கிறதான் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிட்டு நீங்களா எனக்கு உதவ முன்வந்தா உங்ககிட்ட நான் நடந்துக்கிற முறையே வேற. இல்ல, ஊருக்கு உதவி செய்யணும், அதே நேரத்துல உங்களுக்கும் உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஐயா கிட்ட சொல்லிடுறேன். கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம் அவகிட்ட தாங்க இருக்குது உண்மை. கரகாட்டக்காரி உள்ளி போட்ட சொர்ணம். இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு மேல ஒரு கண் இருக்கட்டும். எஸ் சார். என்னடா ரொம்ப நேரமா ஒருத்தன் காத ஒருத்தன் கடிச்சுக்கிறீங்க? காத கடிச்சா கூட காசு வர விஷயமா தானே சொல்றான். ரெண்டு பேரும் காசு பணம் சம்பாரிச்சு போட்ட கட்டி வாழ போறீங்களோ? அதுக்காக இல்லனே, பணக்காரன் கையில இருக்கிற காசு உனக்கு வேணாம் நானும் என்ன போல இல்லாதவனுக்கு ரெண்டு வேலை வகு நிறையும். ஒருத்தன் வயிற்று ஒப்புறதுக்கே நான் ஊர் பூரா கொள்ள அடிக்கணும். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாடா. நான் சொல்றேன், நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து மருதூர் முருகன் கோயிலுக்கு ஒரு கல்யாண கூட்டம் வில்லு வண்டியில பொண்ணு மாப்பிள்ளையோட வர்றாங்களாம். நல்ல வசதியான குடும்பமா. இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுப்பாதை வழியா தான் போறாங்களாம். என்ன ஜாதியா? பணக்கார ஜாதினே. இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காண்டா. பூமி அவனு செய்வமா? நம்ம புல்லட்ட பணக்காரன் ஆக்கிடுவோமா? வேண்டாண்ணே. ஏண்டா உனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லையா? எதுக்குண்ணே வம்பு? நாளைக்கு நான் பணக்காரன் ஆகி நானே இந்த பக்கம் வில்லு வண்டியில வர வேண்டியதா இருக்கும். நானும் கோபக்காரன், ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிப்போச்சுனா. பூமையா, இன்னைக்கு ராத்திரி வில் வண்டியில வர பணக்கார கூட்டம் ஏழையாக போகுது. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் கவனி. முத்து, பின்னாடி வர வண்டி நீ கவனி. நீ வாடா. Oh!
என்ன கண்ணாத்தா? அம்மா இது என்ன தாலி? நாளைக்கு காலையில எனக்கு கல்யாணம், நான் கட்டி போற தாலி இது. ஓ, நாளைக்கு உனக்குதான் கல்யாணமா? உன் கூட வந்தவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. உன்னை கட்டிக்க போறவன் அவரு கூட உங்களை பார்த்து ஓடி போயிட்டாரு. உன்னை விட்டுட்டு ஓடி போனவன் யாருன்னு சொன்ன? கட்டி போற கோயில்ராஜ், அந்த பொண்ணு கிட்ட எல்லாம் நகையும் கொடு. வைங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்க. இந்தா உன் தாலி, இத பத்திரமா முடிஞ்சு வச்சுக்க. ஆனா இப்ப உன்னை விட்டுட்டு ஓடி போனான்னு சொன்னிய, அவங்கிட்ட கொடுத்து கட்டிக்காத. உன்னை காலம் பூரா எவன் காப்பாத்துவான்னு நினைக்கிறியோ அவங்கிட்ட இந்த தாலியை கொடுத்து கட்டிக்க. புரியுதா? புரியுதா? உமையா, வண்டியை கட்டுறா. அண்ணா, மாடு எங்கேயோ வெறிச்சிட்டு ஓடி போச்சுனே. அப்படியா? சரி, நீயே பத்திரமா நடந்து கூட்டிட்டு போய் இந்த பொண்ண அந்த ஊரையில விட்டு வந்து. சரிண்ணா. என்னங்க? ஊர் எல்லாம் வந்துருச்சு, நீ சந்தோஷமா போயிட்டு வாமா. விடிஞ்ச பொழுது உனக்கு நல்ல பொழுதாவே இருக்கட்டும். நீ கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா பூவும் பொட்டுமா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணுமா. நான் போறேமா. நீடி தப்பா நினைச்சுக்காதீங்க ஐயா, தாய் தவப்ப இல்லாத பொண்ணு. இந்த கல்யாணத்தை நிறுத்தாதீங்க ஐயா. ஏன் சித்தி கவலைப்படுற? விலைக்கு வித்தனை வீட்டுக்கு வந்தவனும் பயப்படுறியா? பயப்படாத, எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்கு பங்கு போட வந்துட மாட்டேன். வாய மூடிடி. கட்டிக்கு போற புருஷன் கிட்ட இப்படியா பேசுறது? என்ன சொன்ன? கட்டிக்கு போற, கட்டிக்கு போற புருஷனா இவனா? என்ன மட்டும் இல்ல சித்தி, இந்த உலகத்துல எந்த பொண்ணையும் கட்டிக்கிற யோகியத இவனுக்கு இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வந்த? உன் வீரத்தை பாராட்டிட்டு போலான்னுதான். ஓட்ட பந்தயம் வச்சா உன்னை ஜெயிக்க யாருமே இல்லன்னு இந்த ஊருக்கு சொல்லிட்டு போலான்னு தான் யா வந்தேன். விரிச்ச முந்தானையில ஒட்ட மண்ணு உதுறதுக்குள்ள வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து வழக்காடுறியா? நீ பெரிய கண்ணகிதாங்கிறது ஊருக்கு தெரிஞ்சு போச்சுடி. இந்த கண்ணாத்தா மட்டும் கண்ணையா பிறந்திருந்தா ஊர எரிப்பாளோ இல்லையோ, உன்னை பெத்த பரம்பரைய மட்டும் சத்தியமா எரிச்சு பஸ்மமாக்கிருப்பாயா? நீ ஒரு மனுஷன், உனக்கும் ஒரு கல்யாணம். ஏயா, ரெண்டு திருட வந்துட்டான்னு நேத்து விட்டுட்டு ஓடி வந்துட்டியே, நாளைக்கு ரெண்டு மோட வந்துட்டான் என்ன கூட்டி கொடுக்க மாட்டேன் என்ன நிச்சயம்? இந்த வாங்கி வச்சிருக்கிற புடவை எனக்கு நினைச்ச இல்ல உனக்கு தான் நேத்திரி நடந்துகிட்ட கட்டிக்கோ. கண்ணாட்டா கத்தாத சித்தி, சத்தியமா சொல்றேன், இனிமே நான் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன். ஏ சித்தி, நீ பெத்த புள்ளையா இருந்திருந்தா இப்ப ஒரு மாப்பிள்ளைய பாத்திருப்பியா? யாரோ பெத்த புள்ள தானே. இது வரைக்கும் நான் ஒரு அநாத பொண்ணுன்னு தான் நினைச்சேன். இன்னைக்குதான் தெரிஞ்சுகிட்டேன், நான் ஒரு அநாத பொண்ணு சித்தி. நான் ஒரு அநாத பொண்ணு, மடி தாயி, 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 தாயி.
இருக்கட்டும், இருமா உன் தண்ணி குடிச்சு. இப்ப சொல்லு, நீ யாரு விட்டு பிள்ள, ஊருக்கு புதுசா இருக்கியம்மா, என் மக மாதிரி நீ சொல்லுமா, பரவாயில்ல. நான் பக்கத்து கிராமம் மருதூர் முருகன் கோயில்ல இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு, ஆனா நடக்கல. ஏங்காயி, நேத்து ராத்திரி எங்க கல்யாண வண்டி வந்தப்போ மம்மட்டியன் வழி மறைச்சாரு. அப்படியா? பெத்த புள்ள மாதிரி நினைச்சு கஞ்சி ஊத்திட்டு இருக்கிய, உங்ககிட்ட போய் சொல்லுவேனா, கொள்ளையடிக்க போன இடத்துல ஏதோ நடந்து போச்சு, இந்த பொண்ணுக்காக அனுதாபப்படத்தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? நீ அனுதாபப்படுறதுனால இந்த பிள்ளைக்கு வாழ்க்கை கிடைச்சிருமா? சரி, நல்ல மாப்பிள்ளையா பாரு, நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஒரு நாள் பூரா உன் கூட இருந்தாங்கிற கெட்ட பேரும் மட்டும் போதாதா? இவ கல்யாணத்துக்கு நீ பணம் கொடுத்தேங்கிற கெட்ட பேரும் வரணுமா? வேற என்ன என்னதான் பண்ண சொல்றேன்? நான் அப்பவே சொன்னேன், என் பிரச்சனைக்கு முடிவு சொல்ல யாராலும் முடியாது, நீதான் கேட்க மாட்டேன். என் தலையெழுத்து என்ன படிச்சவனாலேயே மாத்த முடியாது, உன்னால மட்டும் முடியுமா என்ன? போலாம். சத்தியமா சொல்றேன், உன் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற கெட்ட எண்ணத்தோட அன்னைக்கு நான் கொள்ளையடிக்க வரல, என்ன அறியாமலே இந்த மாதிரி நடந்து போச்சு, என்னாலதான் வாழ்க்கை கெட்டு போச்சு நீ நினைச்சுனா. அதான் இந்த புள்ள ஊர்ல தங்குறதுக்கு எல்லா ஏற்பாட்டையும் பண்ணு, நான் அனுப்புற அரிசியில ஒரு புடி அரிசி இந்த பிள்ளைக்கும் போடு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். மூட்டை இதனை காலா காலத்துல குடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல, அவத்து குடுற. என்ன என்ன பதறா இருக்கு? பதறுதா? நானா விளைய வச்ச? இதையும் நீங்க தானா விளைய வச்சீங்க? நீங்களே எடுத்துட்டு போங்க, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கூலி. வெளியே போயிருங்க. இன்னைக்கு உங்க அத்தனை பேரையும் பட்னி போட்டவன் எவன்டா? சின்ன புத்தி சீனா தானே, தலைமறைவா இருக்கிற மம்மட்டியா தட்டி கேட்க வரமாட்டாங்கிற தைரியம் தான் அந்த சீனா தானே அவருக்கு. ஏழைங்கடுப்புல கைய வச்சவன் கைய இன்னைக்கு புசுக்கிறான் பாரு. இன்னைக்கு ராத்திரி அந்த சீனாத்தானாவோட நெல்கிடங்க கொள்ளையடிக்கிறோம், இல்லாதவங்க அத்தனை பேருக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கறோம். உங்களுக்கு ஒரு நல்ல சொன்னா புரியாத, ஆனா சொல்றானே அதுல நன்மை என்ன தீமை என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டீங்களா? கொட்டப்பாக்கு, நான் சொன்னா சொன்னதுதான், நீ நடைய கட்டு. பண்ணையாருக்கு கோபம் மட்டும் வராது, அப்படி வந்துச்சு அவர் மனுஷனே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஆளு எப்பவுமே மனுஷன் இல்ல. ஐயோ, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் காதுக்கு போச்சு, ஒண்ணு ஒன்ன ஊரை விட்டு நாடு கடத்திடுவாரு, இல்லாட்டி அவரு ஊரை விட்டு போயிடுவாரு. போகட்டும், நான் சொல்றத கேளுமா, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். 6 ஏக்கர் நிலமும் 60 அடி கிணறு சும்மா கிடைக்குமா? சின்ன வீடு ஒண்ணு தனியா செட்டப் பண்ணி வச்சிருக்காரு, நான் சொல்ற சொல்லிட்டேன், அதுக்கு மேல உன் இஷ்டம். இது பிடி, வெளியே வந்துடாது, கொஞ்சம் நான் வரேன். வந்து யோசிக்கும் போல் இருக்கு, பார்க்கலாம். அக்கா, அம்பட்டியா இதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு வர சொன்னாரு, ரொம்ப அவசரமா.
புரியாம பேசுறீங்க. என்ன நடக்கும் தெரியுமா? நாயை ஏறி விட்டானே அந்த சின்ன பண்ண, இன்னைக்கு ராத்திரி அவன் நெல்லுக்கிறாங்க கொள்ள போகுது. நீ ஒண்ணு எங்களுக்கு சீனம் அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற, எங்க அப்பங்காலத்திலிருந்து சேர்த்து வச்ச வட்டி நல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம், ஏற்கனவே 9 பேரை வெட்டியிருக்கா, எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ, இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா, இப்ப எவன் சொன்னாலும் கேக்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது, இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பி பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்கும்னு சொல்றேன்? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு, நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துறேன், நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? வயிற்று பசியோட இருக்க நம்ம ஊர் சேரி ஜனங்களுக்கெல்லாம் வீட்டுக்கு ஒரு மூட்டை போட்டு வந்திருப்போ. ஊமையா, நீங்களும் அத்திமலை பாருங்க வந்து சேர்ந்து. யாரா இருந்தாலும் சரி, சத்தம் படாதீங்க, என்னை தேடி போலீஸ் வந்து. தயவு செய்து இப்ப என்ன வெளியில போக சொல்லிடாதீங்க. உங்க வீட்டுல நீங்க தங்கறதுக்கு என்கிட்ட எங்க அனுமதி கேக்குறீங்க? உனக்கு துணைய வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். நான் வர கொஞ்சம் இருக்க. வெளியே போலீஸ் நடமாட்டம் அதிகமா இருக்கு, எங்க போறீங்க? ஏற்கனவே உன் கல்யாணம் நின்னு போறதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் காரணமாயிட்டேன். இப்ப காரணம் எதுவா இருந்தாலும் சரி, குடிசையில தனியா இருக்க உன்னோட நான் தங்கியிருந்தா நாளைக்கு ஊர் ஜனங்க உன்னை பத்தி என்ன பேசுவாங்க? போலீஸ் என்ன சுட்டு கொலவன்னாலும் பரவாயில்ல, நான் போறேன். இல்லங்க, ஊரெல்லாம் பயப்படுற அளவுக்கு பெரிய வீரர் நீங்க, இப்படி கோழ மாதிரி பேசுறீங்களே. ஊரை பத்தி நான் பயப்படல, உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குல்ல. பசுக்கு போறமேங்கிற நினைப்புல இந்த நெருப்பும் இங்க வரல, பத்திக்கு போறமேங்கிற பயமும் இந்த பஞ்சுக்கும் இல்ல. இந்த நிலைமையில பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருக்கிறது தப்பில்ல. இந்த நினைப்பு உங்களுக்கு வரலன்னா நான் இப்பவே கதை திறந்து விடுறேன், நீங்க போலாம். பசி உங்க முகத்துல தெரியுது, வாங்க சாப்பிடலாம்.
என்ன? இந்த குடிசையில் யாருமே இல்ல சார். சரி சரி, நீங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் போங்க. நீங்க ரெண்டு பேரும் பின்னால வா. என்ன இப்படி பாக்குறீங்க? இன்னொருத்தர் வீட்டுல எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிக்கிறீங்களா? பத்த வைக்கிற அடுப்பும் பசிக்கிற வயிறும் தாங்க என்னது. பாக்கியெல்லாம் நீங்க கொடுத்து விடுறதா? பரவாயில்ல, சாப்பிடுங்க. சார், உள்ள யாருமே இல்ல சார். சரி சரி வா. பிடிவாதம் கூடாது கோயில் ராஜ். ஆச்சரியமா இருக்கா, உங்களை எல்லாம் நேரடியா பாக்குற சந்தர்ப்பம் கிடைக்காட்ட கூட உங்க எல்லார பத்தியும் முழுசா தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன். நான் கேட்கறதுக்கு மரியாதையா பதில் சொல்லு. மம்பட்டியா எங்க இருக்கான்? சொல்ல மாட்டேன் கோயில் ராஜ். மம்பட்டியா மேல உனக்கு பக்தி இருந்தாலும் சரி, பயம் இருந்தாலும் சரி, ரெண்டுமே உனக்கு நல்லதில்லை. மரியாதையா நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சொல்ல மாட்டேன். என்ன நீங்க கொலையை செஞ்சா கூட என் தலைவனை பத்தின உண்மையை எங்கிட்ட இருந்து நீங்க தெரிஞ்சிக்க முடியாது, முடியாது, முடியாது. ஸ்டூபிட் இன்ஸ்பெக்டர். எஸ் சார். இவன் ரொம்ப பசியா இருக்க போல இருக்கு, இவன் அழைச்சிட்டு போய் விருந்து கொடுங்க. இவன் நமக்கு சாதாரண விருந்தாளி இல்ல, சிறப்பு விருந்தாளி. புரியுதா? கோ அஹெட். கஷ்டம். ஏமா, அந்த வீட்டு முன்னாடி என்ன கூட்டம்? பாவம், இட்லி கடைக்கார மாமாக காலையில களை எடுக்க வயக்காட்டு பக்கம் போனாலாம். யாரோ ஒருத்த பலாத்காரம் பண்ணி அந்த பொண்ணை கெடுத்துட்டானா? மானத்துக்கு பயந்த அந்த பொண்ணு அரளி வதை அரைச்சு குடிச்சிட்டா. வைத்தியர் கொடுத்த மருந்துல கண்ணை திறந்துட்டா. ஆனா அவளை கெடுத்தவன் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறா. அவ யாருன்னு தெரிஞ்சுக்க ஊரே கொலிச்சு போய் அங்க கூடி இருக்கு. நான் வரேம்மா. வள்ளி, நாம போய் அந்த பொண்ணை பாத்துட்டு வரலாம். சொல்லுடி சொல்லு. ஒண்ணு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்து பேரையே கெடுத்து குடிச்சவராங்க நம்ம சண்டாளன் யாருன்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்ல. அவ யாரா இருந்தாலும் சரி, பஞ்சாயத்துல நிறுத்தி தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொன்னுடுவோம். சொல்லுமா? ஏமா, இவ்வளவு தூரம் கேக்குறாங்களே, உனக்கா இல்லாட்டியும் இந்த ஊர் நன்மைக்காவது அவ யாருன்னு சொல்லு. சொல்லு, சொல்லுமா. சொல்றேங்கா. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப சொல்லுமா. நான் சொன்னா இந்த ஊர்ல யாரும் நம்ப போறது இல்ல. நான் நம்புறேன். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். நீ சொல்லு, தைரியமா சொல்லு. இந்த ஊருக்கே படி அளக்கறதா வேஷம் போட்டுக்கிட்டு அலையறானே அந்த பாவி மம்பட்டியா, அவன் தான் எனக்கு எடுத்து இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டான்.
பஞ்சாயத்து நீங்க இருந்து விசாரிங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வர்றேன். இருங்க சின்ன பண்ண, ஆள முடியா விவரம் தெரியாத ஆளா இருக்க. நெல்லுக்கிழங்க மூடாம வந்துட்ட, கொட்டப்பாக்கு வந்துரு, கிழடு ஒதுங்கு, கம்ப முடியா. அங்க உட்காருங்க. குத்தவாளிகளை நிக்க வச்சு விசாரிக்கிறதா இது வரைக்கும் இந்த ஊர் வழக்கம். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன குத்தவாளி ஆக்கி நிக்க வச்சு பாக்கணும்னு இங்க சில பேர் ஆசைப்பட்டாங்களாம். அவங்க ஆசை ஏன் கெடுப்பானே தான் நான் வந்தேன். அழகா பேசுறதுனால செஞ்ச தப்பு இல்லாம போயிடுமா? அண்ணாத்தா, ஊரையே காப்பாத்துறவர கண்டபடி பேசாதடி. தங்க ஊசிங்கிறதுனால கண்ணுல யாரும் குத்திக்கிறது இல்லடி. அந்த பொண்ணை கெடுத்தது யாரு யாருன்னு இது வரைக்கும் என்ன ஆயிரம் தடவை கேட்டிருப்பீங்கல்ல? இப்ப நான் சொல்றேன், அந்த பொண்ணை கெடுத்து அவ வாழ்க்கையை குட்டிச்சோர் ஆக்குனது இந்த பெரிய மனுஷன் தான். இத நாங்க நம்ப மாட்டோம், உன்னால நிரூபிக்க முடியுமா? நீ என்னாத்தா, இவர் இது வரைக்கும் நம்ம கிட்ட போட்ட வேஷத்துல என்னால கூட நம்ப முடியல. ஒரு பொண்ணு தன் உயிரை மாச்சுக்க அரணி விதி அரைச்சு குடிச்சிருக்கா, இன்னும் அவன் எரியற நெருப்புல நின்னு சொன்னா கூட நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க இல்ல? அதிகம் பேச வேணாம்னு சொல்லுங்க. அந்த பொண்ண உடனடியா இங்க கூட்டிக்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. என் முன்னால வந்து அந்த பொண்ண உண்மையை சொல்லட்டும். ஊர் பெரியவங்க நீங்க விசாரிச்சு எனக்கு மரண தண்டனை கொடுத்தா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கு. அப்புறம் என்னமா, அந்த பொண்ண பஞ்சாயத்து கூட்டுவாங்க? அந்த பொண்ணு தூக்க மாட்டேடி, செத்து போச்சியா? இப்ப உங்க மனசு ஆறிடுச்சா இல்ல? அந்த பொண்ணோட பணத்தை கொண்டு போட்டு விசாரிக்க போறீங்களா? ஊர் உலகத்தை போல மனுஷங்களோட வாழ்ந்திருந்தா ஆசா பாசமெல்லாம் இருந்திருக்கும். காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்களோட வாழ்றவங்க கிட்ட மனுஷன் கிட்ட இருக்கிற புத்தி எப்படி எதிர்பார்க்க முடியும்? நிறுத்து ஐயா, ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணி கெடுத்தவனுக்கு இந்த ஊர் பஞ்சாயத்துல என்ன தண்டனை? 50 சாட்டையடி. அதை நான் வாங்கிக்க தயாரா இருக்கேன். குற்றத்தை செஞ்சிட்டேன்னு ஒத்துக்கிட்டதா நினைக்காதீங்க. நான் குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிக்க முடியலங்கிறதா உண்மை. உண்மை என்னங்கிறது கூடிய சீக்கிரமே இந்த ஊருக்கு தெரியும். ஓயா, ஒரு சாட்டை கொண்டாடா. இந்தாங்க, நான் தயார். உங்கள யாராவது எனக்கு தண்டனை கொடுக்கலாம். Thank you.
எனக்கு தண்டனை தர தயாரா இல்லைங்கிறதுனால நான் தண்டனையை வாங்காம போறதில்ல. என் கையாலேயே எனக்கு தண்டனை கொடுத்துக்க தெரியும். ஏய் ஓமையா, இந்த சாட்டை எடுத்த நடா. அண்ணே சொன்னதை செய்டா. ராஜ், நீ எந்த விஷயமும் சொல்ல மாட்டேங்கிறியாம. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளு. நான் போட்டிருக்கிறது காக்கி சட்டைங்கிறத மறந்து என்ன உன் சொந்த சகோதரனா நினைச்சேன். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. பெத்த ஒரே பிள்ளையும் செத்துட்டான். இந்த குலகாரப்பாவியுடைய பிள்ளையே இல்லைன்னு உன்னை பெத்தவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. ஊருக்கு ஆயிரம் உதவி செஞ்சு என்ன புண்ணியம். பெத்தவங்க வயிறு எரிஞ்சா பிள்ளை வாழ முடியாது. இத பாரு, எவனோ ஒருத்தனுக்காக ஏன் இந்த வரட்டு வயிறாகியும். நீ மம்பட்டியா இருக்கிற இடத்த மட்டும் சொன்னா போறோம், உனக்கு தண்டனையிலேருந்து நான் விடுதலை வாங்கி கொடுக்குறேன். சொல்லு கோயில்ராஜ். சொல்றேன் சார். தட்ஸ் குட் இன்ஸ்பெக்டர், இவன் அந்த ரூம் கூட்டிட்டு வாங்க. நான் உட்காரலாமா சார்? ஓய் தாராளமா. இப்ப சொல்லு. சொல்றேன் சார், ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி. கஷ்டபிள், ஒரு சோடா கொண்டு வா. போதுமா, இன்னொரு சோடா கொண்டு சொல்லுமா. வேண்டாம் சார். இப்ப சொல்லு, மம்பட்டி எங்க இருக்கான்? சொல்றேன் சார், மம்பட்டி அங்கானே. அவன் எப்பவுமே கஷ்டப்படு. சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டு வா. போக. சிக்கல் விழுந்த நூல்கண்ல ஒரு நுனி கிடைச்சிருக்கு நினைச்சேன். இப்ப அதுவும் அறந்து போச்சு. முதலாளி நீதான். நான் தான் மம்பட்டியா. அதுல என்ன சந்தேகம்? பொம்பளை பிள்ளைங்களை தூக்கி போய் கெடுக்கிறது, அதுல என்ன தப்பு? தோட்டக்காரன் தோட்டத்தை காக்குற மாதிரி நான் ஊரையே காக்குறேன். தோட்டக்காரன் பசியா இருக்கும் போது ஒன்னு ரெண்டு பழங்களை பறிச்சுக்கிறது தப்பா? எனக்கு இப்ப பசி. இதுல நீ இருக்க, தானா கணிஞ்சிட்டா தனி ருசியா இருக்கும். மரியாதையா சொல்றேன், அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுங்க. யாரா நீ? நான் தாண்டா மம்பட்டியா. கடைசியா சொல்றேன், ஓடிடுங்க. Thank you.
பூம்பட்டியாங்கிற பேர்ல நம்ம ஊர் பொண்ணுங்களை கெடுத்தது இவன் தான் நினைக்கிறேன். உனக்கு ஊருக்கும் புரிஞ்சுது, அது போதும், நீ போயிட்டு வா. அப்பா வலிக்குதா? காட்டுக்குள்ள தெரியுற சிங்கத்துக்கு காலில் முள்ளு குத்தினா ரெண்டு நாளைக்கு நொண்டி நொண்டி தான் நடக்கும், அப்புறம் எல்லாம் சரியா போகும். வேற ஒண்ணும் இல்ல. மேல உங்களுக்கு கோபமே இல்லையா? உன் மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது, போதுமா? ஆமா, காயம்பட்டு கிடக்குறானே, உடம்புக்கு முடியாதுன்னு பார்க்க போறமே, எனக்கு ஏதாவது கொண்டாந்துருக்கியா? என்னது? அண்ணாத்தா, என்னது? காயத்துக்கு மருந்து கொண்டாந்தியான்னு கேட்டா உன் கழுத்துக்கு தாலி கொண்டாந்துருக்கியா? இதுக்கு இங்க கொண்டாந்த? உங்களை நான் முத முதல்ல பார்க்கும் போது கடைசி வரைக்கும் உன்னை எவன் வச்சு காப்பாத்துவான்னு உன் மனசுல படுதோ, அவன் கையில இந்த தாலியை கொடுத்து கட்டிக்கோன்னு சொன்னீங்க. ஆமா சொன்னேன், அதனால தான் கொண்டு வந்தேன். கண்ணாத்தா, நீ பூ போல வாழ வேண்டியவ, இந்த நெருப்போட சேர்ந்து கருகிடாது, இங்க இருந்து போ. நான் போக மாட்டேன். பிடிவாதம் பிடிக்காத கண்ணாத்தா, நாளைக்கு உதிக்க போற சூரியன் என் மேல படுமாங்கிறதே சந்தேகம். இந்த நிலையில கல்யாணமா காட்சியா? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிக்கிறப்ப நானும் சுதந்திரமா வாழ்வேன். அப்ப என் கல்யாணத்தை பத்தி நினைச்சா இந்த கண்ணாத்தளை பத்தி நினைப்பேன். இப்ப நீ போ. போறேன், ஆனா போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேன், இந்த தாலிய உங்களை தவிர வேற யாராலும் என் கழுத்துல கட்ட முடியாது, அப்பதான் இந்த கண்ணாத்த யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அப்படியா? அவ்வளவு கோக்காரா? கோபக்காரனா இருந்தாலும் ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் வீட்டு வேலையை விட இந்த ஊர் வேலையத்தான் தலைமையில போட்டுக்கிட்டு அலைவான். அப்பவே அவங்கிட்ட யாரும் பசின்னு சொல்லிடக்கூடாது. அவ்வளவு நல்ல மனசு இருக்கிறவருக்கு ஏன் அவ்வளவு கோபம் வருது? கோபம் இருக்கிற இடத்துல தாண்டி குணமும் இருக்கும். இப்ப கூட அவன் அடிக்கடி சொல்லுவான், நான் இருக்கிற வரைக்கும் இல்லேன்னு சொல்றவங்களுக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் சாவேம்பான். ஏன் அத்தா, அவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரா? ஆமா, நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு வரேன், நீ என்ன பேசுறேனே புரிய மாட்டேங்குதே. பேசுறேன், நீ தடுமாறதுல இருந்தே எனக்கு தெரியுத. என்ன தெரியுது? ஊர்ல இருக்கிறவங்க அவன் கையில இருக்கதான் கேப்பாங்க, நீ அவனையே கேப்ப போல இருக்க. நீ சொல்றத மட்டும் நடந்துட்டா அத்தா, நம்ம ஊர் மாரியப்பன் கோல்க்கு மாவளை கிடப்பேன்.
சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல, சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல, எங்கே மாறாப்பு மயிலே நீ போ வேணா வீராப்பு. சின்ன பொண்ணு சேல செண்பகப்பு போல, சின்ன பொண்ணு இல்லாட்டியும் என்ன நம்பி இருக்கிறவங்களுக்காக நான் இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. இந்த ஊருக்குள்ள மட்டும் நம்மளை தேடல், என்ன இந்த உலகம் பூரா நம்மளை பிடிக்கிறதுக்காக வலை கட்டி வச்சிருக்காங்க. நீங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு பயலும் அசைக்க முடியாது. நான் இதுவரைக்கும் இழந்தது போதும், மிச்சம் இருக்கிற உங்களையும் எனக்காக நான் பலி கொடுக்க தயாரா இல்லை. நீங்க எது சொன்னாலும் செய்ய உங்க காலடியில காத்துக்கிட்டு இருக்கோம். சாவு எதிர வந்தா எங்களை பலி கொடுத்தாலும் உங்களை காப்பாத்துவோம். அப்புறம் ஏன் வீணா கவலைப்படுறீங்க? ஊருக்குள்ள போலீஸ் நடமாட்டம் இருக்கா? இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கு. நிச்சயமா தெரியுமா? சாரா கடை ஒண்ணு தவிர ஊருக்குள்ள சத்தமே இல்லை. சரி போ. சரி. என்ன பண்ணு?
நான் சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே தங்குவதானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு, குடுமி இருக்கு. இல்ல, அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, வெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத அப்பவே சொல்லப்படாதா? சுத்தமுத்தம் பாரு, இத புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்ப நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேற்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊருவாயும் கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தி பார், இதான் போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம எனக்கு போயிட்டு வான்னு சொல்றீங்க? உங்களுக்கு குடுப்பறியே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல் சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க, இன்னும் ஏதாவது உடறிட்டு போங்க. இத புடிங்க, மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றங்க. நீ நல்லவ, உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்த வந்து பா. இந்த பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூற மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்க பசங்க கூற மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேப்பானுங்க. அது வேற இருக்கா? டேய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்த நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல, எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டயும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாய திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பாக்கத்தான் சொன்னா? நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காகத்தான் கொடி ஏத்தினேன். யாரவன், எந்த ஊர் மைனர் நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏற்றினாலே? அவங்க வந்து வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ போட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்க. எதை சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னை எல்லாரும் சிங்கம்னு சொல்லும் போது என்னை சுத்தி எத்தனை துப்பாக்கிகள் என்னை குறிப்பாத்துட்டு இருக்கணும் உனக்கு தெரியாது சொர்ணம். அது மட்டும் இல்ல சொர்ணம், உன்னோட பழகின நாள்ல இருந்து உன்னை கட்டிக்கணுங்கிற ஆசை எனக்கு ஏற்பட்டதே கிடையாது. அதை மறந்துடு. பத்து பேருக்கு முன்னாடி ஆடினா கூட உனக்கு பத்தனையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். சொன்னோ, நான் சொல்றத கேளு. நல்ல மாப்பிள்ளையா பாரு, நானே உனக்கு கல்யாணம் கட்டி வச்சு அனுப்பி வைக்கிறேன். வேற ஒருத்தனை கட்டிக்கணும்னு நான் நினைச்சா விடிய காலமே என் வீட்டு வாசல்ல சுயம்பரம் நடக்கும். ஆனா எனக்கு வேணுங்கிற மாப்பிள்ளை கிடைக்குமா? சொன்னோ, என்னை புதைக்கிறதுக்கு நானே குழி வெட்டி ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இல்லாட்டி சத்தியமா நாளை கழிச்சு. அதனாலதான் சொல்றேன், என்ன மறந்து பாக்கு. என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சிருக்க. நான் அதையா சொன்னேன்? உள்ளிக்கோட்டை சுரணத்து கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது, போடா. என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல். நிலாக்கா இது, நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம். ஆக்கி வைத்த சோத்தை அற போடலாம். கதவு போட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. ஏய், இங்க வாடா. அம்மா, பா,
ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போடுறக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போடுறக்கு. நான் கிடைச்சே எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறத ஆடுதானே தெரியல. யோ இல்லையா, யாரியா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா, எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு, யாரியா நீ? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில முடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது ஓமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ளி குதிச்சிட்டேன். ஆனா போயா, அடிக்கணும் நினைக்கிறவ கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் புடிச்சுட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எதுப்பா? அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உங்ககிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா, என் நிலைமை அப்படி நடக்க முடியல. பாப்பா வந்துரு போலீஸே, வா காது கேக்குமா. அத்திமலை காட்டு பக்கம் போய் மறைஞ்சீங்க. உமையா நீ மட்டும் என் கூட வா.
வழியா நீ போன? நான் சொல்றத கேளு. இந்த பக்கமா போயிடலாம் வா. நான் சொல்றத கேளு. நீ இந்த குறுக்கு பாதை வழியா போன? சொல்றத கேட்க எரிஞ்சு போகாத கையில சூழல் அடையாளம் இருக்கு சார். செத்திருக்கிறது மம்பட்டியானதா இருக்கும். பாடிய போஸ்ட்மார்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எஸ் சார். இப்படியே சோறு தண்ணி இல்லாம எவ்வளவு நேரம் உட்கார்ந்துகிட்டு இருப்பேன். என்ன செய்யறது, நாம குடுத்து வச்சு அவ்வளவுதான். இல்ல இன்னைக்கும் நாளைக்கும் நான் இந்த ஊரை விட்டு போறதா முடிவெடுத்துட்டேன். வைக்கிற மாதிரி பேச, நீ எதுக்காக இந்த ஊரை விட்டு போகணும்? கற்பனையிலேயே ஒரு கோட்டை கட்டி அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்துட்டேன். அவரோட பழகுன கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு போதும். அத நினைச்சுக்கிட்டே நான் காலப்புறவு தள்ளிடுவேன். நீ அவனும் கல்யாணம் கட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். அந்த நினைப்புல மண்ணு விழுந்துருச்சுமா. நான் கூட சொன்னேன், இந்த உலகத்தை விட்டே போறதுக்கு தயாரா இருந்தவரு இந்த ஊரை விட்டு போறதுக்கு தயாரா இல்ல. இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் ஜனங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இன்னைக்கு இல்லாம போயிட்டாரு. அழாதம்மா, மனசு தேத்திட்ட. நீ மக மாதிரி நான் உன்னை காப்பாத்துறேன். சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது முடிவு எடுக்கிறாதம்மா. கண்ணாத்தா, ஏன் இழற? நான் செத்து போன செய்தியை கேட்ட நேரத்தில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்கியாமே. அதுக்கு மட்டும் தானா? ஊர்ல நாலஞ்சு பேர் வீட்டுல நீங்க செத்து போயிட்டு தான் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்களாம். அங்கேயும் போய் சொல்றது தானே? அங்கே எல்லாம் நீ இருந்திருந்தா அங்கேயும் தான் போய் சொல்லிட்டு வந்திருப்பேன். அதான் ஏன் எனக்கு புரியல. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. மதுரை வீரம் பொம்மையை தூக்கிட்டு போன மாதிரி நான் உன்னை தூக்கிட்டு போய் உன் முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்கே தாலி, அதை உனக்கு நான் கட்டி அதுக்கப்புறம் புரிய வைக்கிறேன். அண்ணே அண்ணே, இப்பா என்ன, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சனே. பூசணிக்காய் விக்கிறதுக்குல்ல, வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நில்ரா. என்ன மிரட்டுற? ராம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே. என்ன தெரியல? தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு? யாரு நீ? நானா? நான் தாண்டா மம்பட்டியா. அனாவசியமா அடி வாங்கி சாகாத, மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி. எவ்வளவு? 25 பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா? பாட்டு கொள்ளையடிக்கா பணக்காரங்களை போய் பாருங்க. முதலாளி கூட சண்டை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சு பாற வழியா வராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன? நீ சொல்றது உண்மையா? மம்பட்டியான்னு சொல்லிட்ட, அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கமா இருக்க பேச்சு பாரு, அது வழியா தான் வருவாரு.
சாயங்காலம் போய் பாரு, நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும். என்ன எதுக்காக நிக்க சொல்ற இப்போ? பொழுது போகல, ஆடு புலி ஆட்டம் ஆடலாம்னு தான் உங்களை நிக்க சொன்னேன். சரி ஆடலாம். கிண்டலா பண்ற, பெருசா கோச்சிக்கிறிய, இதான் ஆடலாமான்னு கேட்ட. ஆமா, என் காட்டுக்குள்ள என்னையே வழிமறைக்கிறிய, நீ யாரும் தெரிஞ்சுக்கலாமா? நான் தாண்டா மம்பட்டியா? அடடா, அது நீங்க தானா? மடியில இருக்கிறத எடுறா. மடியில இருக்கிறத எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஊருக்குள்ள என்னையும் மம்பட்டியான் தான் கூப்பிடுவாங்க. ஒரே உரையில ரெண்டு கத்தியும், ஒரே காட்டுக்குள்ள ரெண்டு மம்பட்டியான் இருக்கக்கூடாது இல்ல? இந்த வாங்க. நான் நம்ப மாட்டேன், நீ போய் சொல்ற. சத்தியமா மம்பட்டியான் தான் என் கைய அறுத்தா சார். மம்பட்டியா செத்துட்டான் என் கண்ணால பாத்து. உன்ன மாதிரி எவனோ ஒருத்தன் அவன் பேரை வச்சுக்கிட்டு உன் கைய அறுத்து அனுப்பியிருக்கான். இல்ல சத்தியமா என் கண்ணால மம்பட்டியான பார்த்தேன் சார். ஆமா, அவன் கையில ஏதாவது அடையாளம் இருந்ததா? ஆமா சார், அவன் கையில திரிசூல மாதிரி ஒரு குறி இருந்துச்சு சார். நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் என் சந்தேகத்தை போக்கிக்க, நானே அவனை தேடி பாக்குறேன். ஆமா, அவனை நீ எங்க பார்த்ததாக சொன்ன? பேச்சுப்பாறை பக்கத்துல இருக்கிற காட்டுல, இருளங்க குடிசை இருக்கிற பக்கத்துலதான் சார் பார்த்தேன். அநேகமா அவனுக்கு அந்த இருளங்க தான் சார் அடைக்கலம் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க ஆர்வம் இல்லைங்களா? தேடா, போய் சொல்லாது. மம்பட்டி அங்க உட்கார்ந்துருந்தத கண்ணால பார்த்தேன். நான் தான் உட்கார்ந்துருந்த பயமோடு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், அரசாங்கத்துக்கு விரோதமா செயல்படுறவங்களை யாரையும் நான் மன்னிக்கிறதே இல்லை. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மம்பட்டியானை பத்தி தகவல் எனக்கு யாரும் கொடுக்கல, இந்த வட்டாரத்துல யாருமே இருக்க முடியாது. ஜாக்கிரதை ஐயா, தப்பா நினைக்கப்படாது. மம்பட்டியா செத்து போயிட்டு தான் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே, போய் சொல்லாது. நான் என் கண்ணால பார்த்தேன், மம்பட்டியா உயிரோட தான் இருக்கா இருக்கா இருக்கா. அப்படியா? அவன் உயிரோட இருக்கிறத நீங்க நேரடியா பாத்தீங்களா? எஸ் சார், ஊர்ல யார் யாரோ மம்பட்டியா உயிரோட இருக்கிறதா சொல்லி கூட நான் நம்பல சார். நானே நேர்ல பார்த்தப்பறதான் சார் உங்ககிட்ட வந்து சொல்றேன். என் சர்வீஸ்ல நானும் எவ்வளவு பேரை ஹேண்டில் பண்றேன், இவன மாதிரி ஒருத்தனை சந்திச்சதே இல்ல. இன்ஸ்பெக்டர், உடனே மெட்ராஸுக்கு போன் பண்ணி இன்னும் நிறைய போலீஸ் தேவைப்படும் சொல்லுங்க. அவனை உயிரோடவோ பிணமாகவோ கொண்டு வரவங்களுக்கு 10,000 ரூபாய் பணமும் 5 ஏக்கர் நிலமும் அரசாங்கத்துல சொல்லி வாங்கி கொடுக்கப்படும். ஊரெல்லாம் தண்டோட போட சொல்லுங்க. இந்த தடவை இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, எங்கிட்ட தப்பவே முடியாது. இதனால சகலமான பேருக்கும் சொல்லப்படுவது என்னென்ன? நம்ம ஊர் பொங்கல் திருவிழாவில 9 பேரை வெட்டி கொண்டுட்டு தலைவராய் இருக்கிற சின்னச்சாமி மகன் மம்மட்டியான உயிரோடையோ பிணமாவோ பிடிச்சு கொடுத்தா 5 ஏக்கர் நிலமும் 10,000 ரூபாய் பணமும் ஏறாம கொடுக்கப்படும். இது அரசாங்க உத்தரவு. உங்க பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பணமும் கவர்மெண்ட்ல சொல்லி 5 ஏக்கர் நிலமும் தரதாக டிஎஸ்பி சொன்னாராம். அப்புறம் பட்டணத்துல இருக்கிற போலீஸ் வரா இங்க வருதான். ஒருவேளை டிஎஸ்பி சொன்னது மாதிரி அந்த போலீஸ் எல்லாம் இங்க வந்தா நிச்சயமா உங்களை பிடிச்சிருவாங்கன்னு. அதுக்காக தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன், இந்த ஊரு விட்டு ஓடு போய் எங்கேயாவது நிம்மதியா இருக்கலான்னு. சாவோட சண்டை போட்டுக்கிட்டு எத்தனை நாள் தான் வாழ முடியும்? எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்களே. இந்த தடவை நான் தப்பவே முடியாது. எனக்காக இல்லாட்டியும் உனக்காகவாவது நான் இந்த ஊரை விட்டு கண்டிப்பா போய்தான். உண்மையா சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன். இன்னைக்கு நான் உன்னை இந்த ஊரை விட்டு கூட்டிட்டு போறேன். எங்கேயாவது கண் காணாத தூரத்துக்கு போய் நீ நானும் நிம்மதியா இருக்கலாம் கண்ணா. புல்லட், நான் சொல்றத கவனமா கேள். கண்ணாத்தாவை கூட்டிட்டு ஊருக்குள்ள போ. சொரணத்துக்கிட்ட சொல்லி நிலைமை சரியா இருந்தா சிகப்பு கொடி ஏத்தி வைக்க சொல். நான் ஊருக்குள்ள வர்றதுதான் கடைசி தடவையா இருக்கும். ஊரை விட்டு போறதுக்கு முன்ன சொரணத்தை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல். இன்னைக்கு ராத்திரி கண்ணாத்தாவை கூட்டிக்கிட்டு பரிசல்ல நான் பேச்சியாத்த கடந்துட்டேனா இனிமே எங்களை யாருமே பிரிக்க முடியாது. பேர் என்ன சொல்லிவிட்டாரு? நான் இந்த ஊருக்குள்ள வர்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கும்னு சொரணத்திட்ட சொல்லியிருந்தார். ஊருக்கே காவல் தெய்வமா இருக்கிற மகராசன் ஊரை விட்டே போறேன்னு சொல்ல சொன்னாரா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இனிமே அவரை நம்ம பார்க்கவே முடியாதுக்கா. நான் சொன்னதை மறந்துடாது. ஊருக்குள்ள நிலைமை சரியா இருக்கான்னு சோதிக்கு பார்த்துட்டு அவர் வரலாம்னு மனசுக்கு பட்டா சிவப்பு குடி ஏற்றி வைப்பியான். நான் போய் கண்ணாத்தாட சொல்லணும். நான் போயிட்டு வரக்கா.
சிகப்பு பொடி காட்டி சிக்னலா பண்ண போற நீரு பாடுற. ஜீப்ப ஒரு மறைவான இடத்துல நிறுத்தி சொல்லுங்க. பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல? தெரியாது. அவன் ஊருக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போறாங்கறதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது. கோவில் திருவிழாவில் 9 பேரை வெட்டி கொலை செஞ்சுட்டு தலைமறைவா இருக்கானே, அதாவது உனக்கு தெரியுமா? நல்லாவே நடிக்கிற, கோயிலுக்கு முன்னாடி கூத்தாடுற போது நடிச்சா பரவாயில்ல, ஆனா நான் யாரும் தெரிஞ்சு எங்கிட்டே நடிக்கிறேன் இல்ல. அந்த சிவப்பு துணியை வாங்கிட்டு வா. எது கேட்டாலும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னியே, இப்ப எல்லாத்தையும் ஐயா மொத்தமா உனக்கு சொல்லி தருவார். இதாவது உனக்கு என்னன்னு தெரியுமா? ரொம்ப வேர்க்குது, தொடச்சிக்க. இது என்ன, நான் உங்ககிட்ட சொல்றத விட வரப்போறானே மம்பட்டியான், அவனை விட்டே சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன். இப்ப இந்த கொடியை ஏத்து. சந்தேகத்தை ஏற்படுத்தும். நீ வாசல் நின்று வரவேத்தா தான் அவனும் சந்தோஷமா வருவான். நீ போய் வாசல் நின்று. சொர்ணா, இன்னைக்கு நான் மம்பட்டியான பிடிச்சே ஆகணும். இன்னைக்கும் அவன் தப்பிக்க நீ உதவி செஞ்ச, உன்னை கொண்டுட்டு கூட அவனை பிடிக்க தயங்க மாட்டேன். அவனுக்கு எந்த விதமான சந்தேகம் வராம நீ நடந்துக்கணும். அப்படி நடந்துகிட்டா அது உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அவன் ஊருக்குள்ள வர்றபோது அவனுக்கு எந்த சந்தேகமும் ஏற்படக்கூடாது. ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சேன் சார். ஏன் சொல்லணும், ஒரு மாதிரியா இருக்க? Thank you.
மம்பட்டியா, என்ன இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன்னு நீ எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல இன்ஸ்பெக்டர், இவனை நாய கட்டி இழுத்துட்டு வர மாதிரி இழுத்துக்கிட்டு வாங்க. நடக்கும் நான் நினைச்சது இன்னைக்கே நடந்துருச்சு. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் உன்னை ஊரை விட்டு கூட்டு போய் எங்கேயாவது சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். அழாத கண்ணாத்தான் என்னால் ஆறுதல் கூட சொல்ல முடியல. போறதுக்கு முன்னாடி ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் செத்தா கூட நீ தான் என் நினப்புல இருக்க. நான் போறேன். எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. Thank you.
டிஎஸ்பி ரஞ்சித், நீ என் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தப்பி போக முடியாது. உனக்கு வேணுங்கிற கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்க. பொழுது விடியறதுக்குள்ள நீ நான் ஆத்த கடந்தாலும் சீக்கிரம் பரப்படும். உதவிகளை
என் தம்பி உயிரோட இருந்திருந்தா நான் கூட செஞ்சிருப்பானாங்கிற சந்தேகம். நாங்க போறோம், காலம் வழிவிட்டா என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி இந்த ஊருக்கு வருவோம். கண்ணாத்தா பரிசில் ஏறு. போறதுதான் போறேன், ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு போய. சத்தியமா செய்றேன். என்னடா உனக்கு பாதி தரேன், வாங்க நாத்தா ஊருக்குள்ள போயிடலாம். போன வெள்ளத்துல வெறி பிடிச்ச மாதிரி கண்ணாத்தா அன்னைக்கு போய்கிட்டே இருந்தான். அவன் நினைச்சிருந்தா தப்பிச்சிருந்திருக்கலாம். தான் உயிருக்குயிரா நினைச்சவனே இல்லாம போனதுக்கு அப்புறம் அவளும் வாழ விரும்பல. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேர் போனமும் ஊரை தாண்டி ஒரு கரையில ஒதுங்கி கிடந்துச்சு. அதை பார்த்த டிஎஸ்பி ரஞ்சித் ஒரு கொலகாரனை எப்படியோ கொண்டுட்டோம்னு சந்தோஷப்பட்டாலும் சுத்தி இருந்தவங்களை பார்த்தப்போ அவங்க எல்லாம் ஏன் அழுதாங்க? ஊருக்கு தலைமகனா இருந்தவனுக்கு அவங்க கண்ணீரால் அஞ்சலி செலுத்தினாங்க. இப்ப கூட கண்ணாத்தாலும் மம்பட்டியானோ அந்த கிராமத்திலேயே இருக்கிறதா நம்புறாங்க. சலசலத்துக்கிட்டு இருக்கிற வயல்வெளிகள்ல ரெண்டு பேரும் சிரிக்கிற சத்தம் கேக்குதுன்னு சொல்றாங்க. ஓடிக்கிட்டு இருக்கிற அருவி கரையிலே எல்லாம் அவங்க சந்தோஷமா நடந்து போயிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கிராமத்து மக்களை பொறுத்தவரை இன்னும் அம்பட்டியான கண்ணாத்தாளம் அவங்களோட இருக்கிறதா தான் நம்புறாங்க. மம்பட்டி என் பேரு சொன்ன புலி ஒதுங்கும் பாரு.